மைய அரசு உங்களையும் திரும்பிய வைக்கும். முதலமைச்சர் என்பவர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற டபேதார் போல ஒரு நிலைமைக்கு இறங்கிவிடக் கூடும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மீடியோக்கர் கவர்மெண்ட், மிகவும் சராசரி மனிதர்களால் ஆளப்படுகின்ற அரசாங்கம் இல்லை என்று நான் திட்டவட்டமாக சொல்கிறேன். வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை இல்லாமல் செய்து விடுவோம், இதுவரையிலும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அந்த சூட்சுமம் மற்ற கட்சிகளுக்கு தெரியாது. ஆகவே எங்களிடம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள், நாங்கள் நீட் தேர்வை ஒழிக்கிறோமா இல்லையா என்று பேசினார்கள். மக்களும் ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்து 8 மாதம் ஆகிவிட்டது. அந்த சூட்சுமம் என்ன என்று நம்மிடம் சொல்லவும் இல்லை. அந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை அவர்கள் இன்றைக்கு வரையிலும் ஒழிக்கவும் இல்லை. ஏற்கனவே எடப்பாடி என்ன செய்தாரோ அதையே இவர்களும் சட்டமன்றத்தில் செய்தார்கள். எடப்பாடி தீர்மானம் போன்று அனுப்பினார், அது எப்படி கவைக்க ஆகவில்லையோ அதுபோல் இப்பொழுதும் நம்முடைய ஸ்டாலின் நீட் தேர்வுக்கு எதிராக அப்படி போடுகின்ற போது ஒரு சிறு மாற்றம் ஒன்றினை செய்து கொண்டார். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு ஒரு குழு அமைத்து அதை ஆய்வு செய்து அறிக்கையாக ஆக்கி அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை உருவாக்கியிருப்பதாக சட்டமன்றத்தில் சொல்லி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆளுநர் மாளிகையில் நாற்காலியில் போதுமான உயரம் இல்லாதபோது இதுபோல் வருகின்ற தீர்மானங்களை போட்டு உட்கார்ந்து கொள்வது ஆளுநர் மாளிகையில் வழக்கம். அதுபோல் இந்த தீர்மானமும் ஆளுநருடைய இருக்கைக்கு கீழே போனது. 1 மாதம், 2 மாதம், 4 மாதம், 7 மாதம், 8 மாதம் என்று ஆகிவிட்ட பிறகு இவர்கள் கூச்சல் போட தொடங்கினார்கள். ஆளுநருக்கு காலவரம்பு இருக்க வேண்டும். ஒரு தீர்மானத்தை இவ்வளவு காலத்திற்குள்ளாக பார்த்து பரிசீலனை செய்து அதை மேலே அனுப்ப வேண்டும், இல்லாவிட்டால் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதும் அதற்கு பதில் சொல்லாமல் சண்டித்தனம் செய்வதும் ரொம்ப இழிவாக இருக்கிறது என்றெல்லாம் பேசி பார்த்தார்கள். ஒன்று நடக்கவில்லை. கடைசியிலே டெல்லிக்கு காவடி எடுத்தார்கள். அமித்ஷாவை பார்த்தால் ஏதாவது ஆகுமா என்று எண்ணி பார்த்தார்கள். அமித்ஷாவிடம் போய் ஓரமிடலாம் என்று கருதி போனால் அமித்ஷா இவர்களை பார்ப்பதற்கே ஒப்புக்கொள்ளவில்லை. 1 நாள், 2 நாள், 4 நாள், 10 நாள், ஏறத்தாழ 20-25 நாட்களுக்கு மேலாக அமித்ஷா இவர்களை பார்க்காமல் காக்க வைத்தார். இதுதான் நிலைமை. நீங்கள் மைய அரசிற்கு மேலே, மைய அரசிலே அமித்ஷா எங்களை பார்க்கவில்லை, பார்த்தீர்களா, எங்களை பார்த்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் கொஞ்சம் பேசி பார்த்தார்கள். அதற்கு பிறகும் பார்க்கவில்லை என்ற பிறகு அவர் அழைத்த போது போய் கும்பிடு போட்டு விட்டு வந்தார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் அமித்ஷாவை பார்த்ததினால் ஆனது என்ன? அமித்ஷாவிடம் காவடி எடுத்தது தான் மிச்சமே தவிர காரியம் ஒன்றும் ஆகவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், இதற்கு எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்லை, தீர்மானம் அவரும் போட்டவர் தான், ஒன்றும் நடக்கவில்லை என்ற பிறகு எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பார்த்தார் மோடியிடமெல்லாம் போய், ஒன்றும் நடக்கவில்லை என்றவுடன் கடைசியில் இதுபோல் கூச்சல் போடுவதை விட்டுவிட்டு அரசு பள்ளிகளில் படிக்கின்ற கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவர் வழங்கினார். அது உண்மையிலே ஒரு சாதனை. அதுவரையிலும் 1% கிராமப்புற மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள், அரசு பள்ளிகளில் படித்தவர்கள். ஆனால் இவர் அரசு பள்ளிகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தினார். அதில் பெரும்பாலும் படிக்கின்றவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டால் உடனே அவன் தனியார் பள்ளிக்கு, அப்படி பெரிய ஆங்கில பள்ளிக்கு, சிபிஎஸ் சிஸ்டத்துக்கு மாறுவானே தவிர அரசு பள்ளிகளிலே படிக்க மாட்டான். ஆகவே அரசு பள்ளிகளில் படிக்கின்றவர்களே ஏறத்தாழ ஏழைகள் தான். அவர்களுக்கு 7.5% என்பது மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் நுழைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. இப்படி ஒன்றை செய்வதற்கு முயன்று மத்திய அரசாங்கம் நம்மோடு ஒத்து வராத நிலையில் அந்த மாணவர்களுக்கு என்ன செய்தாக வேண்டும் என்று யோசித்து ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது என்பது உண்மையிலேயே எடப்பாடி செய்த மிகப்பெரிய காரணம். அது பாராட்டத்தக்க காரணமும் கூட. கல்வி, விவசாயம், மருத்துவம் இவையெல்லாம் மாநில அரசின் பட்டியலிலும் மத்திய அரசின் பட்டியலிலும் இருக்கின்றன. அதை கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த 2 அரசுகளும் அதிலே செயல்பட முடியும் என்கின்ற நிலை இருக்குமானால் ஒரே துறையில் ஒரே செய்தியை பற்றி சட்டங்கள் செய்வார்களே. ஆனால் அப்படி சட்டம் செய்யப்படுகின்ற போது அது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குமே. ஆனால் மைய அரசின் சட்டம்தான் செல்லுபடியாகும் என்றால் மாநில அரசின் சட்டம் செல்லுபடியாகாது. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே நீட் என்பது இன்றியமையாத ஒரு தேர்வு என்று மைய அரசு சட்டம் செய்து இந்தியா முழுவதையும் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்திருக்கின்ற போது
அது நமக்கு பிடிக்கவில்லை. நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எல்லோரும் அதை எதிர்க்கிறார்கள், நாம் ஒருமித்து இருக்கிறோம் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அதற்கு ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்று சொன்னீர்களே, என்ன சூட்சுமம்? எடப்பாடி செய்த முயற்சி தோல்வியடைந்ததற்கு அந்த சூட்சுமம் தெரியாதுதான் காரணம் என்றும் ஒரு புதிய சூட்சுமம் வைத்திருப்பதாகவும் சொன்னீர்களே, என்ன சூட்சுமத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? ஆக உங்களுடைய அந்த தீர்மானம் ஆளுநரின் நெருக்கைக்கு போய்விட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்தியை திமுக எதிர்த்தது. 1937 வரையிலும் திமுக இந்தியை எதிர்த்தது, பெரியார் தலைமையிலும் அண்ணா தலைமையிலும் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் செய்து மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் மாணவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தி என்கின்ற பேய் இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டது. இருமொழி சட்டம்தான், பைலிங்குவல், ஆங்கிலமும் தமிழும் தான் பிள்ளைகள் படிக்கின்ற மொழியாக பள்ளிக்கூடங்களில் இருக்கும், மூன்றாவது மொழி கற்பிக்கப்பட மாட்டாது, இது ரெண்டுமே போதுமானது என்று அண்ணா தீர்மானமாக வரையறை செய்தார். ஆக அன்றைக்கு அண்ணா கல்வியிலே இந்த காரியத்தை செய்ய முடிந்ததற்கு காரணம், இந்த பள்ளியில் என்ன கற்பிக்க வேண்டும், என்ன மொழிகள் கற்பிக்க வேண்டும், எந்த மொழி கற்பிக்கக்கூடாது என்பதை வரையறை செய்ய முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம், கல்வி முற்றிலுமாக அன்றைக்கு மாநிலங்களின் பட்டியலிலே இருந்தது. அதற்கு பிறகு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலை காலத்தில் கல்வியை டெல்லி பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார். நான் 60 ஆண்டுகளாக உறங்குகிறீர்களே என்று கேட்கிறேன். 1971 ஏறத்தாழ அண்ணா காலத்திற்கு பிறகு கல்வி டெல்லிக்கு கொண்டு போகப்பட்டு இவ்வளவு காலமாகிவிட்டது. அதற்கு பிறகு மருத்துவம் உள்ளே இழுக்கப்பட்டது, அதற்கு பிறகு விவசாயம் உள்ளே இழுக்கப்பட்டது, எல்லாமே கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போய்விட்டன. எவையெல்லாம் மாநிலத்திற்குரிய உரிமைகளோ, மாநிலங்கள் சட்டங்கள் செய்வதற்குரிய உரிமையோ, அவற்றிலெல்லாம் மத்திய அரசாங்கம் நுழைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு படிப்படியாக அவையெல்லாம் கொண்டு செல்லப்பட்டன. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், கல்வி என்றைக்கு இந்திரா காந்தியால் கான்கரண்ட் லிஸ்டில் சேர்க்கப்பட்டதோ அன்றைக்கே நீட் போன்ற பலவற்றுக்கான விதைகள் அங்கே விழுந்து விட்டன. என்ன செய்வீர்கள்? 60 ஆண்டுகளாக நீங்கள் கூட்டணி சேர்ந்தீர்களே, அந்த கூட்டணியில் இது போன்ற எங்களுடைய துறைகளில் மைய அரசாங்கம் குறுக்கிடக்கூடாது என்று ஒரு முறையாவது நீங்கள் சொன்னதுண்டா? அரசியல் சாசனத்தில் எங்களுக்குள்ள உரிமையை படிப்படியாக நீங்கள் பறிக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டதுண்டா? உங்களை இருந்தவற்றை நீங்கள் பறிகொடுத்தீர்கள், இல்லாதவற்றையெல்லாம் பெறப்போவதாக உங்களுடைய தகவலார் கருணாநிதி அன்றைக்கு தன்னை முஜிபுர் ரகுமான் என்று பேர் வர்ணித்துக் கொண்டார், மாநில சுயாட்சியை பெற்றுத்தரப்போவதாக. 1971 இது போன்ற கட்டவுட்டுகள் வைத்துக் கொண்டார்களே தவிர, கொஞ்ச நாளைக்கு அந்த பட்டத்தை வழங்கினார்களே தவிர, அதற்கு பிறகு எந்த உரிமையை புதிதாக நீங்கள் அங்கிருந்து பெற்றீர்கள்? ஏற்கனவே இருந்த உரிமைகளை நீங்கள் இழந்ததை தவிர. ஆகவே 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து செய்ய வேண்டியவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய தவறியதனுடைய விளைவு தான் நீட்டு தலையிலே வந்து விடுகிறது. எண்ணி பாருங்கள், கல்வியை அவர்கள் வைத்திருக்கின்ற வரையிலும் இது போன்ற தீர்மானங்களை எல்லாம் செய்யத்தான் செய்வார்கள். செய்வது சரி என்பது என்னுடைய கருத்தல்ல, அவர்களுடைய பல்லில் கடிபட்ட எலும்பை எப்படி நீங்கள் பிடுங்குவீர்கள் என்பதுதான் கேள்வி. பிடுங்க முயன்றீர்களே, முடிந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆளுநரை மிரட்டுகிறீர்கள், அமித்ஷாவை மிரட்ட முடியவில்லை, கெஞ்சி கெஞ்சி பார்த்துவிட்டு வந்து விட்டீர்கள், இப்பொழுது ஆளுநரை நீங்கள் மிரட்டுகிறீர்கள். உங்களுடைய முரசொலியில் மிகப்பெரிய அளவிற்கு செய்திகளை வெளியிட்டு கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என்று தலைப்பு போட்டு ஆளுநரை மிரட்டுகிறீர்கள். சாதாரணமான மனிதர்களையெல்லாம் நீங்கள் அப்படித்தான் கட்டம் கட்டி மிரட்டுவது வழக்கம் என்றாலும் கூட, எவனாவது ஒருவன் நம்முடைய கட்டுக்குள் வரவில்லை என்றால், அவன் சொன்னது கேட்கவில்லை என்றால், அவனை பற்றி இழிவாக அவதூறுகளை பேசி கட்டம் கட்டி செய்திகளை போடுவது என்பது உங்களுக்கு 50-60 ஆண்டு கால அரசியல் பழக்கம். அது சில பேரிடம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு, அதனாலே அந்த பழக்கத்தை விடாமல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஆளுநர் அந்த அறிக்கையை இருக்கையில் போட்டு உட்கார்ந்து கொண்டு விட்டார், அந்த தீர்மானத்தை என்றவுடன் நீங்கள் சினம் கொண்டு ஆளுநர் ரவியினுடைய பூர்வ வரலாறு என்ன என்று தோண்டி பார்க்கிறீர்கள். நாகாலாந்திலே அவர் ஆளுநராக இருந்தார், அவருக்கு அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. ஆகவே அதையெல்லாம் பயன்படுத்தி நாகாலாந்திலே சின்ன மாநிலம், நீ அந்த மக்களை ஒடுக்கி உன்னுடைய போக்குக்கு கொண்டு வந்து விட்டாய், எங்களை அப்படி கொண்டு வர முடியாது என்கின்ற செய்தியை ஒரு கதை சொல்லி விளக்குகிறீர்கள். கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா? ஒரு பெரிய முனிவர் இருந்தார், அவர் ரொம்ப வலிமையானவர், அவர் ஆற்றல்கள் மிக பெற்றவர். அவர் நடந்து போய் கொண்டிருந்தார், பிச்சைக்கு நடந்து போய் கொண்டிருந்தார், அப்பொழுது ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டு விட்டது.
அப்படி நிமிர்ந்து பார்த்தார் முனிவர், அந்த கொக்கு எரிந்து கீழே விழுந்தது. பிறகு எச்சத்தை தொடைத்து விட்டு ஒரு வீட்டின் முன்னே போய் நின்றார். பிச்சை பாத்திரத்தோடு அவர்கள் உடனே கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். அவருக்கு அன்னம் இடுவதற்கு உள்ளே இருக்கிற இல்லத்தரசி இன்னும் வரவில்லை. இவருக்கு ரொம்ப சினம் தலைக்கேறிவிட்டது. கடைசியாக அந்த அம்மையார் அந்த அன்னத்தை சோற்றை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து இவருடைய கமண்டலத்தில் இந்த சோற்றை போட போகும்போது அப்படி உறுத்து பார்க்கிறார் அந்த பெண்ணை முனிவர். அந்த பெண் சொன்னாராம், கொக்கு என்று நினைத்தாயா கொங்கணவா என்று. கொக்கை நிமிர்ந்து பார்த்தா எரிந்து விட்டது, என்னை எரிக்க உன்னால் முடியாது என்று சொல்லி அந்த பெண் கற்புக்கரசி என்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணை எரிக்க முனிவரால் முடியவில்லை என்பது அந்த கதையினுடைய சாராம்சம். ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், கொங்கு என்று நினைத்தாயா கொங்கணவா என்று ஆளுநரை பற்றி தாறுமாறாக நீங்கள் எழுதி அவருடைய பூர்வ வரலாற்றை எல்லாம் ஆராய்ந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது என்று நீங்கள் சொன்னீர்களே, இப்படியெல்லாம் மிரட்டிய பிறகாவது நடந்ததா என்று கேட்கிறேன். அமித்ஷாவிடம் பால் காவடியும் பன்னீர் காவடியும் எழுத்தீர்கள், நடக்கவில்லை. கடைசியிலே நீங்கள் அப்பாவு சபாநாயகர் மாநாட்டிற்கு போயிருந்தபோது ஒரு ஆளுநருக்கு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலிருந்து பெற்றால் அதை இவ்வளவு கால வரம்புக்குள் மேலே அனுப்ப வேண்டும், இல்லை கீழே திருப்பி அனுப்ப வேண்டும். அப்படி இல்லாமல் கால வரம்பு தெரியாமல் அவர் காலமெல்லாம் வைத்து கொண்டால் நாங்கள் எப்படி மக்கள் பிரதிநிதிகள் ஆள முடியும் என்று அன்றைக்கு அப்பாவை விட்டு பேச சொன்னீர்கள். நியாயமான பேச்சு. அரசியல் சட்டம் எழுதப்பட்டு 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆகிவிட்டதே, ஆளுநர் இவ்வளவு கால வரம்பு இல்லாமல் தீர்மானங்களை வைத்துக் கொள்கிறார் என்பது குறித்து இதுவரையிலும் ஒரு முறையாவது அதற்குரிய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதியதுண்டா, பேசியதுண்டா? நீங்கள் பல கூட்டணிகளில் அங்கம் வைத்தீர்களே. 1971 பிறகு நீங்கள் காங்கிரஸில் பல கூட்டணிகளில் பங்கு பெற்றீர்கள். பாரதிய ஜனதாவிலும் வாஜ்பாய் தலைமையில் உள்ள கூட்டணியில் பங்கு பெற்று முரசொலி மாறனை மந்திரியாக்கி வைத்திருந்தீர்களே. அப்பொழுதெல்லாம் கவர்னருடைய ஆளுநருடைய கால வரம்பை ஏன் நீங்கள் தீர்மானிக்கவில்லை என்று நான் கேட்கின்றேன். சட்டமன்றத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை பெற்றால் அதுக்கான முடிவை இவ்வளவு காலத்திற்குள் ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று, அந்த இடம் இருட்டாக இருக்கிறது, அதை நாம் அதற்கு ஒளிபாய்ச்ச வேண்டும், அதை வரையறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதாவது மைய அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தியதுண்டா? இப்பொழுது நீங்கள் வெறுமனே திரிகிறீர்கள். உங்களை வேட்டி இல்லாமல் விட்டுவிட்டார்கள். 38 பேர் நீங்கள் அங்கே இருந்து ஒரு அதிகாரமும் இல்லாத காரணத்தினாலே தொங்குகிறீர்கள். அவ்வளவு பேரும் நீங்கள் மந்திரிகளாக இருந்தீர்களே. மகன் அழகிரியை அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆக்கினார், மகளை எம்பியாக ஆக்கினார், உங்களை துணை முதலமைச்சராக ஆக்கினார். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கப் போகிறீர்கள். உங்களுடைய மொத்த குடும்பமும் இந்த தமிழ்நாட்டினுடைய சொத்து தானே, சொந்த சொத்து தானே. எப்பொழுதாவது நீங்கள் இது போன்ற தீர்மானங்களை குறித்து கூட்டணி அரசாங்கத்தில் மைய அரசாங்கத்தில் இருக்கும்போது கேள்வி கேட்டதுண்டா? இதையெல்லாம் செய்தாக வேண்டும் என்று நீங்கள் சொன்னதுண்டா? மாநில உரிமைகளை எங்களுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும், வழங்காவிடில் காவிரி ஆற்று பிரச்சனையிலிருந்து மாநிலங்களின் சட்டங்கள், மாநிலங்களின் உரிமைகள் குறைக்கப்படுகின்ற நிலை வரை அத்தனையை பற்றியும் ஒரு தேசிய கட்சி எங்களோடு இந்தந்த கொள்கைகளில் ஒத்து வந்தால்தான் உங்களோடு கூட்டணி சேர முடியும் என்று நீங்கள் ஒரு முறையாக சொன்னதுண்டா? தெற்கே கொஞ்சம் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கிறது, அந்த ஓட்டை வாங்கினால்தான் நாம் ஆட்சிக்கு வர முடியும் என்றால் அவனை சரி செய்து அந்த ஓட்டை வாங்குவதற்கு தான் நீங்கள் முயன்றிருக்கிறீர்களே தவிர அதற்கு பிறகு என்ன நடந்தது? காங்கிரஸ் தானே கச்சத்தீவை பறித்தது. கொஞ்ச நாள் தீர்மானம் போட்டீர்கள், பேசினீர்கள், உங்கள் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள். கச்சத்தீவை நீங்கள் பறி கொடுத்த போது, ஈழம் 4 போர் நடந்தபோது நீங்கள் மைய அரசாங்கத்தின் மந்திரி சபையில் இருந்தீர்களே. உங்களுடைய மந்திரிகள் அன்றைக்கு எதிர்த்து பேசினார்களா? இல்லை, உங்களுடைய தகப்பனார் கருணாநிதி தான் ஈழத்தின் மீது காங்கிரஸ் அரசு போர் தொடுக்குமானால் நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று மிரட்டியதுண்டா? நீங்கள் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதை விட மையத்தில் ஆட்சியில் பலகாலம் இருந்திருக்கிறீர்களே. மாநில உரிமைகளை நீங்கள் கேட்டு பெற்றதுண்டா? மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போதும், தமிழினம் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் நீங்கள் எதிர்த்து நின்றதுண்டா? கச்சத்தீவு பறிக்கப்பட்ட போதே இதை செய்வதற்கான உரிமை உனக்கு இருக்கிறதா, தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்து இன்றைக்கு வரையிலும் அதை பற்றி மக்களிடம் ஒரு கருத்தை ஏற்படுத்தியது உண்டா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆகாதவற்றையெல்லாம் முன்னிறுத்தி அந்த அதுக்கு அந்த பெருமைகளுக்கெல்லாம் உரியவர்கள் நீங்கள் என்று காட்டிக்கொள்வது. நான் கேட்கிறேன், எது எதற்கோ பேசியிருக்க வேண்டியவர்கள் நீங்கள். 27% இடஒதுக்கீடு என்கின்ற கொள்கை
நிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவுடன் நாங்கள் தான் அந்த பெருமைக்குரியவர்கள் என்று நீங்கள் ஆடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இடஒதுக்கீட்டு கொள்கை பெரியாராலும் நீதி கட்சியாலும் ஏற்படுத்தப்பட்டு பின்னால் அண்ணாவால் கெட்டிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டு திராவிட இயக்கங்களின் கொள்கையாகவும் அது இருக்கிறது, திமுக அதிமுக ரெண்டினுடைய கொள்கையாக. இதற்காக ஒரு அனைத்து இந்திய அமைப்பை நான் ஏற்படுத்துகிறேன், அதனுடைய தலைவர் ஸ்டாலின் ஆகிய நான் தான் என்று இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த 27% பிற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையை பறிபோகாமல் காப்பதற்காகவும் இதை வலுப்படுத்துவதற்காகவும் நீங்களெல்லாம் என்னுடைய தலைமையில் உள்ள கூட்டமைப்புக்குள்ளே வாருங்கள் என்று எல்லாரையும் அழைத்திருக்கிறீர்கள். மம்தா பானர்ஜி வந்தாரா, கேரளத்து விஜயன் வந்தாரா, இல்லை தெலுங்கானா சந்திரசேகர் வந்தாரா, இல்லை மம்தா பானர்ஜி வந்தாரா, யார் வந்தார்கள் உங்களுடைய தலைமையின் கீழே செயல்படுவதற்கு? நான் கேட்கிறேன், இந்த வெற்றி உங்களுடைய வெற்றியா என்று கேட்கிறேனா? இது காலங்காலமாக நடந்து வருவது. வடநாட்டிலே இந்த கொள்கையை ஊன்றச் செய்வதற்கு மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. மண்டல் இதை பற்றி பெரிய ஆய்வு செய்து மொராஜி தேசாயினுடைய அமைச்சரவையில் செய்யப்பட்ட முடிவு, மண்டல் அதற்கு தலைமை தாங்கி பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த வரையறைகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு பிறகு வடநாட்டிலே அந்த கொள்கை பரவியது, பரவி ஊன்றியிருக்கிறது. இல்லை, நீங்கள் பீகாரில் போய் இன்னாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி வாங்கி கொடுத்தீர்களா? இப்பொழுது அகில இந்திய அமைப்பை வைத்து அவர்களெல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறீர்களே, அந்த பெருமை முழுவதற்கும் நீங்கள் சொந்தமா என்று நான் கேட்கின்றேன். உங்களுடைய காலத்தை விட எம்ஜிஆருடைய காலத்திலே தான் இடஒதுக்கீடு 50% ஆக்கப்பட்டது. இடஒதுக்கீட்டு கொள்கையினுடைய பெருமைக்கு உரிமை கொண்டாட வேண்டியவர்கள் யார்? நீங்களா 50% ஆக்கிய எம்ஜிஆரா? அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய காலத்தில் அது 68% உயர்த்தப்பட்டது. ஆகவே இடஒதுக்கீடு என்பது அண்ணாவாலும் நீதி கட்சியாலும் பெரியாராலும் முன்மொழியப்பட்டு அதற்கு பிறகு வளர்ச்சி அடைந்து வருகின்ற போது அதை உச்சநிலைக்கு கொண்டு செய்தது எம்ஜிஆரும் அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதாவும் தான். அவர்கள் சும்மா கிடக்கிறார்கள், நீங்கள் என்னவோ இதற்கு ஒரு அமைப்பு வைத்து இந்த வெற்றி என்னுடைய வெற்றி தான் என்று சொல்கிறீர்களே, வடநாட்டில் இந்த கொள்கையை வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பங்கு என்ன? எங்கேயாவது போய் ஒரு இடத்திலாவது பேசி இந்த கொள்கையினுடைய அருமை பெருமைகளை சொல்ல நேற்று முடிந்ததா உங்களால், இன்றைக்கு முடிய போகிறதா? ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வை என்பது போல ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு யார் எதிர்ப்பு? இந்தியாவே ஏற்றுக்கொண்ட கொள்கை, சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்ட கொள்கை, பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்ட கொள்கை, காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட கொள்கை, யார் இதற்கு எதிர்ப்பு? இன்னமும் இதை தூக்கி நிறுத்த போவதாக ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறீர்களே, யார் இதற்கு எதிர்ப்பு? அதற்கு நீட்டுக்கு நீங்கள் இந்தியா முழுவதும் ஆள் சேர்த்தால் நியாயம். எழுதி எழுதி பார்த்தீர்கள், எத்தனை பேர் நீட்டுக்கு உங்கள் பின்னால் வந்தான்? ஆகவே பல மாநிலங்கள் ஓய்ந்து போய் கிடக்கிறார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், மாநிலத்தினுடைய உரிமைகள் எந்தெந்த வகையிலெல்லாம் பறிபோய் கொண்டிருக்கின்றன என்றும், எந்தெந்த உரிமைகள் மாநிலங்களுக்கு வேண்டும் என்றும், நாம் ஒரு புதிய நிலையை இந்திய அளவில் ஏற்படுத்தி ஆக வேண்டும். சும்மா வெறுமன கொஞ்ச நாளைக்கு முஜிபுர் ரஹ்மான் கட்டவுட்களை வைத்துக் கொண்டு நான் தான் முஜிபுர் ரஹ்மான் என்று சொல்வது போன்ற அரசியல் வெகுகாலத்துக்கு ஏற்படாது. நீங்கள் ரெண்டு கட்சிகளும் பெரிய நிறுவனமாக இருக்கிறீர்கள், அவற்றை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பெரிய அளவிற்கு திரட்டுவதற்கு ஒரு நல்ல தலைமை இங்கே உருவாக முடியவில்லை. ரெண்டு பெரிய கட்சிகள் காங்கிரஸும் திமுகவும் இருந்தபோது ஒரு பெரிய நிலைக்கு எம்ஜிஆரால் உள்ளே நுழைய முடிந்தது. நுழைந்து உங்கள் ரெண்டு பேரையும் காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே எம்ஜிஆர் முதல் நிலையை பெற்றுவிட்டார். காமராஜர் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தால் இந்த நிலைமை வேறாக இருந்திருக்கும். அவர் 75 மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆரும் கருணாநிதியும் தான் இருந்தார். ஆகவே இந்த பெரிய நிறுவனமாக பெருங்கூட்டத்தோடு போய் பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்தினால்தான் மாற்று நிறுவனமாக உருவாக முடியும், ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாக உருவாக முடியும் என்ற நிலையில் எம்ஜிஆர் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. மற்றவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், காணாமல் போய்கொண்டும் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் மாற்றி மாற்றி கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பு என்று நினைக்காமல், மைய அரசிலும் சேர்த்து முட்டையடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைக்காமல், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு என்ன முயன்றீர்கள் என்று நான் கேட்கின்றேன். கேள்வி கேட்பாடு இல்லாமல் ஏற்கப்பட்டு விட்ட பிற்பட்டோர் கொள்கை ஒரு அகில இந்திய சங்கத்தை நீங்கள் உண்டாக்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைவிட ஒரு பெரிய நெருக்கடி இந்திய அரசியலில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மோடியினுடைய அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய மைய அரசுக்கு, மாநில அரசில் வேலையில் இருப்பவர்களை மாநில அரசின் ஒப்புதலோடு இல்லாமல் தன் போக்குக்கே அவர்களுக்கு நேரடியாக உத்தரவு போட முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு அச்சம் தரக்கூடியது! இதற்கு காரணம் என்ன?
மேற்கு வங்கத்தில் கடந்த தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்க முயன்றபோது மிகப்பெரிய கலவரங்களில் ஈடுபட்டு மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பெரிய ஊர்வலம் ஒன்றில் அமித்ஷா போயிருந்தபோது அமித்ஷாவே திரும்பி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு பெரிய அடிதடிகளில் அது முடிந்தது. அப்பொழுது அந்த போலீஸ் கமிஷனரை அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ற முறையிலே டெல்லிக்கு அழைக்கிறார். நீ வந்து எனக்கு பதில் சொல்லு, கமிஷனர் போயாக வேண்டும், ஏனென்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறைகளெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றன. ஆனால் மம்தா சொன்னார், நீ போக வேண்டிய தேவையில்லை, என்னுடைய மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றுகின்ற பணியில் நீ ஈடுபட்டிருக்கிற போது அது குறித்து கேள்வி கேட்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு உரிமை கிடையாது, ஆகவே நீ செல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த போலீஸ் அதிகாரியை பாதுகாத்தார் மம்தா பானர்ஜி. தேர்தல் நடக்கப் போகிறது, மம்தா பானர்ஜி தோல்வியடைந்திருந்தால் அந்த போலீஸ் அதிகாரியின் கதி என்ன ஆயிருக்கும் என்று கடவுளுக்குத்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த மம்தாவே மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் அந்த போலீஸ் அதிகாரி பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனாலும் அப்படி ஒருவேளை தோற்று விட்டாலும் கூட அவர் வெளியேறுவதற்கு தயாராக இருந்திருப்பார். ஏதோ ஒரு மன ஊக்கத்தோடு தான் மம்தா பானர்ஜி டெல்லிக்கு செல்ல வேண்டாம், அவர்களுடைய அவர்கள் கேட்கின்ற விளக்கங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் மாநில அரசுக்கு கடமைப்பட்ட போலீஸ் அதிகாரி தான் என்று அவரை நிலைநிறுத்துகிற ஆற்றல் உள்ள ஒரே ஒரு ஆண்மகன் மேன்லினஸ் உள்ள ஒரே ஒரு ஆள் நம்முடைய மம்தா பானர்ஜி தான். ஆகவே அவர் செல்லவில்லை. அதனால் கோபம் கொண்ட மோடியும் மத்திய அரசும் இப்பொழுது புதிதாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மேற்கு வங்க அரசியலினுடைய பின்விளைவு. இதனுடைய நிலைப்பாடு என்ன என்று நம்முடைய ஆட்களுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ மாநில அரசாங்கத்தின் கருத்துக்களை மேற்கொண்டு செயல்பட்டு வருகின்ற போது அது மத்திய அரசாங்கத்துக்கு இடையூறு என்று கருதினால் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் இரவோடு இரவாக அவர்களை மாற்றிக்கொண்டு விட முடியும் என்கின்ற நிலை இருக்குமானால் அதிகாரிகள் செயல்படுவதற்கு அஞ்சுவார்கள். நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற போது மாநில அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிறோம் என்று மத்திய அரசு நினைத்தால் நம்ம இடம் மாற்றி அடிப்பார்கள், இந்த இடத்தை விட்டு போக வேண்டியது வரும் என்ற எண்ணம் வருகிற போது அதிகாரிகள் பயப்படுவார்கள். இந்த சட்டம் நிறைவேறிய பிறகு துறைமுகத்திலே இதுபோல ஒரு அடாவடித்தனத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சார்ஜ் என்று நம்முடைய ஸ்டாலின் சொன்னால் போலீஸ் கமிஷனர் கேட்க மாட்டார் இந்த சட்டத்திற்கு பிறகு. ஏனென்றால் அப்படி அடிதடியில் ஈடுபட்டால் நாம் இன்றைக்கு கடைசி விமானத்தில் டெல்லிக்கு பணிமாற்றம் செய்து போய் ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்படும் என்பது அவருக்கு தெரியும். அதனாலே தடிகள் தலைக்கு மேலே தான் வீசிக்கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்குமே தவிர தலையில் இறங்காது. நான் கேட்கிறேன், கடைசி அதிகாரம் உங்களிடம் இருப்பது இந்த போலீஸ் அதிகாரம் தானே? இந்த போலீஸ் அதிகாரத்திலும் நிர்வாக அதிகாரத்திலும் கைவித்து விட முடியும் என்கிற நிலைமையும் நினைத்தால் மாநில அரசின் சம்மதம் இல்லாமலேயே அந்த அதிகாரிகளை மாற்றிக்கொள்ள முடியும், மாநில அரசின் சம்மதம் இல்லாமல். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்து விடுமானால் அதிகாரிகளெல்லாம் முழுமையாக மைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுவார்கள். நம்முடைய கிராமங்களிலே பேசுவார்கள், மூத்திரம்பேயை வைத்து விடுவார்கள் என்று. மைய அரசு உங்களை மூத்திரம்பேயை வைக்கும். அப்படித்தான் இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் அப்படி இருப்பது சரியானது என்று சொல்லவில்லை, தவறானது, அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, ஆக வேண்டிய வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆகாத வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று தான் நான் சொல்கிறேன். நீட் தேர்வை எதிர்ப்பது ஆகாத வேலை என்று நான் சொல்லவில்லை. மீண்டும் அந்த தீர்மானத்தை அனுப்பி மீண்டும் கொஞ்ச காலம் இருக்கையில் போட்டு உட்கார்ந்து விட்டு மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி முழு குடியரசு என்ன மைய அரசுக்கு எதிராக கையெழுத்து போட்டு விடுவாரா? ஆகவே நாம் நீட் என்பது என்ன நடக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு நாம் திரும்ப பெற வேண்டிய உரிமைகள் கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, விவசாய உரிமை போன்றவற்றை பெற்றாக வேண்டும். நீங்கள் இருக்கின்ற உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. மீடியோக்கர் கவர்மெண்ட், மிகவும் சராசரி மனிதர்களால் ஆளப்படுகின்ற அரசாங்கம் இது என்று நான் திட்டவட்டமாக சொல்கிறேன். போலீஸ் அதிகாரமும் உங்களை விட்டு போய்விடுமானால் அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே போய்விடுவார்கள் என்றால் உங்களால் என்ன ஆட்சி நடத்த முடியும்? பிறகு உங்களுடைய ஆட்சி என்பது முதலமைச்சர் என்பவர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற டபேதார் போகிற ஒரு நிலைமைக்கு இறங்கிவிடக்கூடும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் பிகம் த டிக்னிஃபைடு முனிசிபாலிட்டிஸ், ஆல் சிஎம்ஸ் வில் பிகம் டபேதார்ஸ். இதுதான் இன்றைய அரசியலின் நிலை, புரிந்து கொள்ளுங்கள்.